அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இலங்கையிலே 20வது அரசியல் யாப்பு திருத்தம் நிகழ்ந்தது பற்றி என்னுடைய அரசியல் பார்வை என்ன? இந்த 20வது அரசியல் யாப்பு திருத்தம் தமிழர்களுக்கு எதிரானதா? இதனை தமிழர்கள் எதிர்க்க வேண்டுமா? இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை உண்மையில் தமிழ் தரப்பு நடத்தத்தான் வேண்டுமா? இந்த 20வது அரசியல் யாப்பை பயன்படுத்தி, திருத்தத்தை பயன்படுத்தி தமிழர்கள் மேலும் ஒடுக்கப்படுவார்களா? தமிழர்கள் மீது கத்தி எறியப்படுமா? இது பற்றிய கேள்விதான் எங்களிடம் இருக்கின்ற பிரதானமான விஷயம். என்றால் இந்த 20வது அரசியல் யாப்பு திருத்தத்தை எதிர்த்த தரப்பாக முதல்ல குரல் கொடுத்தது விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள்தான் முதல்ல குரல் கொடுத்தார். கஜேந்திரகுமார், கஜேந்திரன் போன்றவர்களும் ஏனைய தமிழ் தரப்புகள் சிலவரும் இதனை எதிர்த்து பாராளுமன்றத்திலே உரையாற்றின. திருத்தத்தை கொண்டு வந்தது முக்கியமாக எப்படி ஜேஆர் உருவாக்கினாரோ அதுபோல தான் தன்னுடைய கட்சி, தன்னுடைய வாரிசுகள் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் எப்போதும் இருக்கக்கூடியவாறு இதனை உருவாக்குவதற்காகத்தான் முதற்கட்டமாக 20வது திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இனி ஒரு அரசியல் யாப்பை அவர்கள் புதுசாக செய்கின்ற போதும் தங்களுடைய வம்சமும் தங்களுடைய கட்சியும் இலங்கையில் நிலை பெறுவதற்காக எத்தகைய ஒரு தேர்தல் முறையை உள்ளே வைத்தால் அது நடக்குமோ அதன் அடிப்படையில் தான் இந்த அரசியல் யாப்பையும் தேர்தல் முறையையும் மாற்றுவார்கள். அப்போ இந்த 19வது திருத்தத்தில் இருக்கின்ற இரண்டு தடவை தான் ஒரு ஜனாதிபதி இருக்கலாம் என்பதை இவர்கள் 20லே திருத்தவில்லை. அப்படிதான் இருக்கு. ஏனென்று கேட்டால் வந்திருப்பது வந்து கோத்தபாய ராஜபக்ஷ. ராஜபக்ஷவை பொறுத்த வரைக்கும் கோத்தபாயாவை கொண்டு வந்ததற்கு காரணம் அதனை தன்னுடைய மகன் வளர்ந்து வரும் வரைக்கும் ஒரு வெற்றிடமாக வைத்திருப்பதற்காகத்தான். ராஜபக்ஷவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமல் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ போன்றவர்களை இதிலே ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த அவர் விரும்பவில்லை. காரணம், சமல் ராஜபக்ஷ இதில் முக்கியமானவர், அவருக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது, அவருடைய மகனும் கூட அரசியலிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒருவர். எனவே அவரை வந்து வேட்பாளராக நிறுத்தினால் வம்சம் ஒன்றாக இருந்தாலும் ராஜபக்ஷ பரம்பரையிடம் இருந்து அவருடைய சகோதரன் பரம்பரைக்கு கைமாறிவிடும் ஆட்சி என்ற காரணம்தான் இவர் கோத்தபாயை கொண்டு வந்தது. கோத்தபாயாவை ஏன் கொண்டவர் என்றால் அவர் இலங்கை அரசியலிலே இருந்திருக்காத ஒருவர், அவர் கட்சிசார் அரசியலில் இல்லாத ஒருவர், அவர் ஒரு அதிகாரியாகவே பயன்படுத்தப்பட்ட ஒருவர். அமெரிக்காவில் இருந்தவரை பாதுகாப்பு செயலாளராகத்தான் ராஜபக்ஷ பயன்படுத்தி கொண்டார். எனவே கட்சிசார் அரசியல், அந்த அரசியல் அமைப்பு அதற்குள் இல்லாத ஒருவரை அதற்குள் இனியும் சம்பந்தப்படுத்தாமல் வெறும் ஒரு ஜனாதிபதியாக வைத்து கொண்டு தன்னுடைய மகன் அடுத்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயதிலே அடையும் வரைக்கும் கோத்தபாயை வைத்திருப்பதுதான் அவருடைய நோக்கம். எனவே ஒருவேளை இரண்டு தடவைக்கு மேல் இருக்கலாம் என்று கொண்டு வந்தால் கோத்தபாயாவே அதனை பயன்படுத்தி விடுவார். அதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த இடத்தை வழங்காமல் ஒருவேளை கோத்தபாயா பயன்படுத்தினால் என்ன செய்வது என்ற ஒரு அச்சம் இருப்பதனால் அவர்கள் அதை திருத்தவில்லை. தவிரவும் ஒரு மக்களுடைய கண்ணுக்கு வந்து இது தன்னுடைய சுய ராஜபக்ஷ வருவதற்காகத்தான் இது செய்யப்பட்டது என்பதை கண்துடைப்பு செய்வதற்காகவும் அதில் திருத்தம் செய்யப்படவில்லை. மாறாக ஒரு ஜனாதிபதி 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை திருத்தி 30 வயதாக ஆகி கொண்டார்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், இரட்டை குடியுரிமை பெற்றவர் ஜனாதிபதி வேட்பாளராக ஆகலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம் என்பது. அப்போ இந்த ரெண்டு விஷயம்தான், ஏனைய விடயங்களை விடுவோம், இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் முக்கியம். ஏனைய விடயங்களில் ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை கூட்டுகிறது, ஜனாதிபதி சுயாதீனமான ஆணையகங்கள் வந்து ஜனாதிபதியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகின்றன, இப்படி ஏனைய ஜனநாயக மீறலான அம்சங்கள் இருக்கின்றன, அது வேறு கதை. ஆனால் இது மாற்றப்பட்டதுக்கான அடிப்படை காரணம் திட்டக்குடிமை உள்ளவரை கொண்டு வருவதும், ரெண்டாவது 30 வயது உள்ளவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், 30 வயதுக்கு மேற்பட்டவர் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்பதை திருத்துவதற்காக. இந்த ரெண்டுமே வந்து தன்னுடைய வம்சத்துக்காக கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள். ஒன்று, மகன் தன்னுடைய மகன் 30 வயதை கடந்ததும் அடுத்த முறை தேர்தலில் நிறுத்துவதற்காக என்ற அடிப்படையில் அது கொண்டு வரப்பட்டது. ரெண்டாவது, பசில் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமை கொண்டவர், அவருக்கு அமைச்சு பொறுப்பை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. காரணம், பசில் ராஜபக்ஷ இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீல் மேக்கராக அறியப்பட்டவர். அப்படியான ஒரு டீல் மேக்கரை வந்து அவருக்கான ஒரு அந்தஸ்தை கதிரியை கொடுக்காமல் வெளியே விட்டு வைத்திருப்பது எதிர்காலத்தில் நல்லதல்ல என்ற கணிப்பின் அடிப்படையில், குடும்ப உள்குத்து அரசியலின் கணிப்பில் தான் இதனை மாற்றம் செய்து உள்ளே கொண்டு வந்தார்கள். இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்படி இந்த அதிகாரம் வந்து கோத்தபாயாவின் கையில் குவிவதனால் யாருக்கு பிரச்சனை?
இந்த வம்சம் ஆட்சியை பிடித்து வைப்பதற்காகவே எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வது யாருக்கு ஆபத்து? இன்னொரு கட்சி, இன்னொரு தரப்பு ஆட்சியை பிடிக்க முடியாத சூழலை அமைக்கிறார்கள். அந்த இன்னொரு தரப்பு யார்? தமிழர்களா, முஸ்லீம்களா, மலைய மக்களா? கிடையாது. ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்ற இன்னொரு சிங்கள தரப்பு ஆட்சியை பிடிக்காமல் தான் அவர்கள் இந்த 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 சட்ட திருத்தத்தை செய்கிறார்கள். எனவே அடிப்படையில் இது சிங்கள மக்களுக்கு எதிரானது தான். சிங்கள மக்களுடைய மற்ற கட்சிக்கு எதிராகத்தான் இது செய்யப்படுகிறது. எனவே சிங்கள முதலாவது அர்த்தத்தில், தமிழர்களை விடவும் முதலாவது அர்த்தத்தில் சிங்கள மக்களுடைய ஜனநாயகத்தை துவந்தான் முதலில் உடைக்கப்படுகின்றது. அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துவந்தம் தான், அதில் மாற்றமில்லை. ஆனால் இது சிறுபான்மையின மக்களுக்காக மட்டும் கொண்டுவரப்பட்டதில்லை. முதலாவது பாதிக்கப்பட போகிறதே அவர்கள் தான். சிங்கள இன்னொரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாத நிலைமை உருவாகிறது என்றால் அது முதலாவது அர்த்தத்தில் சிங்கள மக்களுக்கு எதிரானது, சிங்கள மக்களை பாதிக்கக்கூடியது. ரெண்டாவது அர்த்தத்தில் இது கட்சிக்குள்ளே, மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சிக்குள்ளே மஹிந்தவனுடைய வம்சத்தை மேலுயர்த்துவதற்காக செய்யப்படுவதனால், தன்னுடைய வாரிசுகளை கொண்டு வருவதற்காக செய்யப்படுவதனால் இது சொந்த கட்சிக்குள்ளேயும் உள்ள மூத்த தலைவர்களுக்கு எதிரானது. அப்ப இதனால் பாதிக்கக்கூடிய ரெண்டு தரப்புன்னு சொன்னால், அதில் சிங்கள கட்சி பெரும் சிங்கள மக்களுடைய இருபெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய மறுகட்சிக்கு எதிரானது, மற்றது மஹிந்த ராஜபக்சனுடைய சொந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களுக்கும் எதிரானது. எனவே இதை எதிர்க்க வேண்டியவர்களும் எதிர்காலத்தில் எதிர்க்க போபவர்களும் அவர்கள்தான். மஹிந்த ராஜபக்சவனுடைய இந்த இருப்பை யாரெல்லாம் விரும்பவில்லையோ அவர்கள் நாடப்போகின்ற தரப்பு வந்து இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த எதேச்சதிகாரத்தை விரும்பாத கட்சியினுடைய ஏனைய மூத்த தலைவர்களும், ஏனைய மூன்றாம் நிலை தலைவர்கள் உட்பட எதிர்கட்சியை சார்ந்தவர்களைத்தான் அவர்கள் முதலில் நாடுவார்கள். அவ்வாறு அவர்களை நாடுகின்ற போது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சிறுபான்மை தேசிய இனங்கள் அவர்களுக்கு தேவைப்படும். தமிழ் பேசும் மக்களுடைய கட்சிகளுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும். அவ்வாறு தேவைப்படுகின்ற போது நாங்கள் தமிழ் பேசும் கட்சிகள் அதனை கையாளுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சொந்த கட்சியாலேயும் எதிர்கட்சியினாலேயும், அதாவது சிங்கள தன்னுடைய சொந்த மக்களாலேயும் எதிர்க்கப்படுகின்ற நிலை எதிர்காலத்தில் உருவாகியே ஆகும். அவ்வாறு உருவாகின்ற போது மஹிந்த தனக்கு ஆதரவை நாடுபவராக தமிழ் பேசும் கட்சிகளைத்தான் தேடி வர வேண்டிய கட்டாயம் உருவாகும். அப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயம் வந்து அதுவாகத்தான் இருக்கும். நாங்கள் இந்த அரசியல் இந்த வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால், இந்த யாப்பு உருவாகின பின்ப வரலாற்றை எடுத்து பார்த்தால், புதிதாக ஆட்சியை பிடிப்பவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே முதன்மையான கோசமாக ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்போம், அரசியல் யாப்பை மாற்றுவோம் என்பதுதான் பிரதான கோசமாக இருந்து வந்திருக்கிறது. 94 சந்திரிகா ஆட்சியை பிடித்த போது 17 வருடமாக ஆண்ட யுஎன்பியினுடைய ஆட்சியை மாற்றவே முடியாதென்று ஜேஆர் கருதிய அந்த ஆட்சியை பிடிக்கக்கூடியதற்கு அடிப்படை காரணமே சந்திரிகா முன்வைத்த அரசியல் யாப்பை மாற்றுவேன், ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்று மக்கள் அதுக்குத்தான் வாக்கு போட்டார்கள். ரெண்டாவது முறை சந்திரிகா வருகின்ற போதும் தனக்கு 3-2 பெரும்பான்மையை தாருங்கள், நான் மாற்றிவிடுகிறேன் என்று தான் கேட்டு வந்தார். கடந்த நல்லிணக்க ஆட்சி ஒன்றை உருவாக்குகின்ற போது அவர்கள் வைத்த பிரதான மைய கோஷம், எல்லா தரப்பும் இணைந்து வைத்த மைய கோஷம், ஜனாதிபதி ஆட்சி முறைமையை மாற்றுவேன் என்று. சந்திரிகாவுக்கும் பௌத்த பிக்குகள் ஆதரித்தார்கள், நல்லிணக்க அரசுக்கும் ஆதரித்தார்கள். அப்போ ஜனாதிபதி முறையை மாற்றுவேன் என்பதை ஒரு மைய கோஷமாக வைத்துத்தான் எப்பொழுதும் பலமான ஒரு கட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழல் சிங்கள தரப்பிலே இருந்திருக்கிறது, அதற்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. எனவே இதைத்தான் நாங்கள் கருத்தில் வைத்திருக்க வேண்டும். எனவே எதிர்காலத்தில் இந்த மாற்றம் சிங்கள கட்சிகளையும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஏனைய மூத்த தலைவர்களையும் பாதிக்கின்ற வகையில் அதிகமாக சிங்கள மக்கள், சிங்கள அரசியல் தரப்பு தான் இதுக்கு எதிராக கிளர்ந்தெழும். எழுந்தால் தன்னை பாதுகாப்பதற்காக மஹிந்த தமிழ் தரப்பை நாடுவர். அதே போல இவருக்கு எதிரான சிங்கள தரப்புகளும் தாங்கள் வெற்றி அடைவதற்காக தமிழ் தரப்பைத்தான் நாட வேண்டி வரும். வெளியில் இருந்து சக்திகள் உள்ளே வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க முனைந்தால் அவர்களும் தமிழ் தரப்பைத்தான் நாட வேண்டும். இப்படியான ஒரு சூழல் கனிவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற போது நாங்கள் ஏன் இதனை எதிர்க்க வேண்டும்? எதிர்த்தால் என்ன நடக்கும்? இப்படி உள்கட்சிக்குள்ளேயும் எதிர்கட்சிக்குள்ளேயும் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள சிவில் சமூகமும் இதனை எதிர்க்க துவங்கினால், எதிர்காலத்தில் எதிர்க்க துவங்கினால், இதிலிருந்து தப்புவதற்காக மஹிந்த என்ன செய்வார்? அவர் அந்த உணர்ச்சியை திசை திருப்பி
தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுவார். அந்த திசை திருப்பலுக்காக ஒரு இனவாத உணர்வை பௌத்த சிங்கள அடிப்படைவாதத்தை கிண்டி விடுவார். பௌத்த சிங்கள அடிப்படைவாத இயக்கங்களை எழுச்சியடைய வைப்பார். அப்படி தமிழ் பேசும் மக்களை நோக்கி திருப்பி விட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி திருப்பி விடுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் சிங்கள மக்களை அச்சுறுத்துகிறார்கள் என்ற சூழலை அவர் உருவாக்க வேண்டும். அப்போ தமிழ் மக்களோ அல்லது தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம் மக்களோ அல்லது மலைய மக்களோ சிங்கள தரப்பை அச்சுறுத்துகிறார்கள் என்ற ஒரு அவர்களால் சிங்கள மக்களுக்கு ஆபத்து வருகிறது என்ற ஒரு சூழலை உருவாக்கித்தான் சிங்கள மக்களை தமிழர்களுக்கு எதிராக திருப்ப முடியும். அதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்கக்கூடாது. எனவே இந்த 20வது தரப்பை 20வது திருத்தத்தை நாங்கள் எதிர்த்தோ அதை எதிர்த்து போராட்டங்கள் செய்தால் அடிப்படையில் சிங்கள மக்கள் நினைப்பார்கள் இந்த 20வது திருத்தம் உண்மையிலே தமிழர்களுக்கு எதிரானதாகும் என்று. தமிழர்களுக்கு எதிராகத்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தங்களுக்கு இது பாதுகாப்பானது. உண்மையில் தமிழ் மக்களுடைய அச்சுறுத்தல் தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தரப்பாக மகிந்த வம்சம்தான் இருக்கும் என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள் அல்லது நினைக்க வைக்கப்படுவார்கள். எனவே அந்த மகிந்த குடும்பம் விரும்பக்கூடிய அந்த ஆயுதத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. அப்போ இயல்பாக உருவாகக்கூடியது சிங்கள மக்களிடம் வரக்கூடிய எழுச்சி தான். அதை திசை திருப்பம் தமிழர்கள் மீது திசை திருப்புவதற்கான காரணங்களை நாங்கள் விட்டு வைக்காமல் இருந்தாலே போதும், எங்களுக்கான பேரம் உருவாகும். செண்டு தரப்பிடவும் பேரம் உருவாகும். மகிந்தனை பாதுகாக்கவும் தமிழ் தரப்பை தான் நாட வேண்டி வரும். அதுபோல மகிந்தவுக்கு எதிரான தரப்பு தன்னை பாதுகாக்க தமிழ் மக்களை தான் நாட வேண்டி வரும். வெளியே இருந்து அணுகக்கூடிய வெளிச்சக்திகளும் தமிழ் மக்களை தான் நாட வேண்டி வரும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் அவதானமாக இருந்து இதனுடைய அரசியலுடைய நடவடிக்கையிலிருந்து புரிந்து கொள்ளாமல் அரசியல் நடவடிக்கை தரப்போகின்ற விளைவிலிருந்து புரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள் சரியான பாதையில் வழி நடப்பதற்கான வழிகள் பறந்துவிடும். அரசியல் என்பது விளைவிலிருந்து விளங்கக்கூடியது. 20 என்பது தமிழ் மக்களுக்கு மட்டுமே எதிரானதல்ல, 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பில் எப்போதுமே இருந்து வந்த ஒன்று தான். எனவே இதை எதிர்க்க வேண்டியவர்களும் எதிர்க்கப் போபவர்களும் சிங்கள மக்கள் தான். அதற்கான சூழலை நாங்கள் விட்டு வைப்போம். எங்களுக்கான தருணத்தில் நாங்கள் இதனை கையாளக்கூடியவாறு எங்களை ஒரு தகுதி படைத்தவர்களாக அரசியல் தகுதி படைத்தவர்களாக வைத்திருப்பது தான் தமிழ் தலைவர்களும் தமிழ் அறிஞர்களும் செய்ய வேண்டிய வேலை. நன்றி. நல்லது நண்பர்களே, மேலும் ஒரு காணியில் உங்களை சந்திக்கும் வரை கவியலகன்.